டு ஜேபி ஸ்பைசி ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு கொல்கட்டை. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு நம்ம இப்போது பார்க்கலாம். சத்து மாவு, வெல்லம், வெல்லம் இல்லைன்னா நம்ம ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய், இது கூட நான் ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் நெய் தேவையான அளவு. கடாயில் வெல்லம் சேர்த்துக்கலாம். தண்ணி, வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இதுக்கு பாகு பதம் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு எல்லாம் கரைஞ்சி இதானா மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா டஸ்ட்லாம் இருக்கும், அதை வந்து இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸோ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெல்லம் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் ஸோ சத்து மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு நெய் லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் அதையும் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ஆட் பண்ணி உங்கள் கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டால் போதும், கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு கையளவு, ஒரு உருளை, ஜஸ்ட் இந்த ஷேப்பு உங்கள் இஷ்டத்துக்கு பிடிச்சிக்கலாம், ரவுண்டாக பிடிச்சிக்கலாம், இந்த புளி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இப்போது இது மாதிரி இட்லி இட்லி தட்டில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு கப் நெய் விட்டு எஸ் நம்ம வைக்கிற கொழுக்கட்டை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி பிடிச்சி இதில் இப்படி வச்சிடலாம். இது நம்ம வேணும்னா ரவுண்ட் ஷேப்பாக வச்சுக்கலாம், நீட் ஷேப்லேயும் வச்சுக்கலாம், ஷேப் வந்து நம்மளோட இஷ்டம். இதுக்கு நட்ஸ்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த சத்து மாவுலேயே ஆல்ரெடி நான் நட்ஸ்லாம் சேர்த்து அடைச்செடுக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் இட்லி குண்டான ஆல்ரெடி சூடு பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ அதில் நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ இட்லி குண்டான வச்சுட்டு இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம வேக விட போகிறோம். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொழுக்கட்டை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெஃப், கீப் வாட்சிங் ஜேபி ஸ்பைசி ஃபுட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.